ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, குபேர சம்பத்து கிடைக்க நம்ம வீட்டில் வருமானம் வந்துட்டு இருக்குங்க. வருமானத்துக்கு மீறின செலவுகள் இருக்குது சார், வருமானம் வர்றதுக்கு மீறின செலவுகள் போயிட்டே இருக்குது சார், செலவுகளை கட்டுப்படுத்தவே முடியறதில்ல சார் அப்படின்னு நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். நிறைய முயற்சிகள், செலவை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம், காசு அப்படியே தங்கறதில்லை, வர்றதில்லை. இப்போ என்ன பண்ணுறது? ஆக நான் சம்பாத்தியத்தை பூரா தொழிலையே போட்டு விட்றேன், குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து வைக்க முடியல, வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுக்க முடியல, வெளியில் எல்லாத்துக்கிட்டையும் மதிப்பு இருக்குது, ஆனால் ரியலாக எனக்குள்ளே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி எங்கிட்ட பணம் வந்து கொஞ்சம் தங்க மாட்டேங்குதே சார், என்ன பண்ணுறது? இந்த வரவு நல்லா வருது, அந்த வரவு தங்கணும், இதற்கு ஏதேனும் வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டால், குபேர வழிபாடு ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதற்குண்டான குபேர வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. இன்றைய தினம் ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக இறைவன் இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக தந்திருக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் தந்திருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன், இன்றைக்கி ரொம்ப நன்றாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளும் இருக்கா சார், நல்லா இருந்தேன் சார், இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்கோம். இதற்கு எதற்குமே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த க்ஷணத்தை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது உரியதாக மாறுறது. சார், நான் ரொம்ப சிரமப்பட்டிருந்தேன், இன்றைக்கி நன்னாக இருக்கேன், இனிமே நன்னாக இருக்கிறதுக்கு இந்த க்ஷணத்தை பயன்படுத்தணும், ரொம்ப நன்னாக இருந்தேன் சார், இன்றைக்கி கஷ்டப்பட்டிருந்தேன். அப்போ நீங்கள் அந்த க்ஷணத்தை பயன்படுத்தவில்லை. அப்போது பணம் வரும்பொழுது பணத்தை நாம் சேமிக்க வேண்டும். அந்த சேமிக்கிறதுங்கிறது ஒரு யோகம், ஒரு கலை. ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் இருக்குது. இரண்டாம் இடம் பணம்ங்க, இரண்டாம் இடத்திற்கு 3-4, அதாவது மூன்றாவது இடம் நான்காம் பாவம்னு சொல்லுவாங்க. இரண்டாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் பணம், 3-4, அப்போ இரண்டாம் இடத்திற்கு அது மூன்றாம் இடம், இதுதான் சேமிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். சரி, இது தனிப்பட்ட நம்ம ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா, பொதுவாக சார் வீட்டுக்கு பண வரவு வந்தால் மகாலட்சுமி தங்கணும், தன ஆகர்ஷண அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும், என்ன மந்திரத்தை சொல்கிறது, என்ன பூஜைகள் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து மஞ்சள் அல்லது குங்குமம் இருந்ததுன்னா, மஞ்சள் அழகாக கரைச்சிக்கோங்க பன்னீர் விட்டு, அல்ல குங்குமத்தை பன்னீர் விட்டு கரைச்சிட்டு ஒரு நட்சத்திரம் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. தரையில் போட்டுக்கலாமா? தாராளமாக போட்டுக்கலாம். அந்த தரையில் அழகாக ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க, முன்னாடி ஒரு தீபத்தை, ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. குத்து விளக்கு கீழே பார்த்துட்டாலாம், குத்து விளக்கு எப்பவுமே தரையில் வைக்கப்படாது, ஒரு தாம்பாளத்தை வச்சோ அல்லது ஒரு தட்டை வச்சோ வச்சுக்கலாம். 5 தீபத்தை அழகாக ஏற்றுங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், குபேர பகவானை மனசார வேண்டிக்கோங்க. மனசார வேண்டினதுக்கப்புறம் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி கையில் இருக்கக்கூடிய குங்குமம், அதாவது குங்குமார்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். எதில்? அந்த வெத்தலையில், அந்த நட்சத்திரத்துக்கு நடுவில் வச்சுருக்க இல்லையா வெத்தலை, நுனி வந்து பார்த்துட்டுனா வடக்கு கிழக்க பார்த்துருக்கணும். நான் சொல்கிறதுல குங்குமார்ச்சனை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றம் கிடைக்கும். இது எத்தனை நாள் சார் நான் பண்ணணும்? எப்போவுமே வைராக்கியத்தோட ஒரு மண்டலம்னு சொல்லுவாள், 48 days. இந்த 48 days ஸ்ரத்தையாக பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு ஸ்ரத்தை பக்திங்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லலாம். நைவேத்தியம் என்ன பண்ணுறது? நைவேத்தியம் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் அந்த அற்புதமான மந்திரம் என்ன, இதோ பார்க்க போகிறோம். ஓம் தனாத்யக்ஷாய நமஹ, ஓம் ராஜலக்ஷ்மி ஜென்மகேஹாய நமஹ, ஓம் தனாத்யக்ஷாய நமஹ, ஓம் ராஜலக்ஷ்மி ஜென்மகேஹாய நமஹ. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து அழகாக குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி மனதார வேண்டி பாருங்கள், கடைசியில் நைவேத்தியம் பண்ணுங்கள், தீபாராதனகன் மனதார வேண்டிக்கோங்க, பகவானே எனக்கு மகாலட்சுமியுடைய பூர்ண அனுகிரகம், குபேர பகவானே எனக்கு அனுகிரகம் கொடுக்கணும், நமஸ்கரணம் பண்ணுங்கள், டெய்லி இதை செய்து பாருங்கள், பெரிய மாற்றம் கொடுக்கும். அந்த குங்குமத்தை என்ன சார் பண்ணுறது, நெற்றியில் எடுத்துக்கலாம், அடுத்த நாள் அடுத்த நாள் குங்குமத்தை மாற்றிகிட்டே வரணும், அதெல்லாம் சேமித்து வச்சு டெய்லி நெற்றியில் எடுக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு வேளை தொழில் ஸ்தாபனம் இருந்தால் கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம் குபேர சம்பத்தை அள்ளி அள்ளி கொடுக்குங்க. இது நிறையா பேருக்கு நான் சொல்லி பயனுள்ளதாக இருந்திருக்கு, நிறையா
அன்பர் அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கூட நான் போன இடத்துல சார் இந்த வாய்ஸ் இந்த மந்திரத்தினுடைய வாய்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க சார், நாங்கள் ரொம்ப பயனுள்ளதாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நமக்கு கேட்டதில் பென் டிரைவில் போட்டு அவங்களுக்கு சில முக்கியமான ஒரு 10 மந்திரம் மட்டும் முக்கியமான மந்திரம் அது தினம் 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 அவங்க வீட்டில் அந்த மந்திரத்தை கேட்க கேட்க பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கு. அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.